ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரியான்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோங்குரா சட்னி. இது வந்து ஆந்திராவில் ரொம்பவே ஸ்பெஷலான கோங்குரா சட்னி. இது கோங்குரா சட்னி, கோங்குரா பச்சடி, கோங்குரா துவையல், இந்த மாதிரி எல்லா எந்த விதத்துலேயும் சொல்லலாம். இது வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ். அது எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய கட்ட அளவுக்கு புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்த உடனே இப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேக ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி குத்தி விடுங்க, ரொம்ப உள்ளே இறங்கிடும். இது வந்து நல்லா நொறச்சி வரும், நொறச்சி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை பார்த்து நடுவில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நுர வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது. இந்த நுரைச்சி வரும்போது கீழே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் போயிடும். அதனால் பார்த்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதை வந்து நடுவில் நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், அது இல்லாமல் பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்காகவும், ஈக்குவலாக வேகிறதுக்காகவும் இதை வந்து நடுவில் நடுவில் கலரி விட்டுக்கலாம். இன்னும் இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இது வெந்ததும் வந்து தண்ணியை வந்து நல்லா வடித்து விட்டுருங்க. நம்ம சாதத்தை வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளே நம்ம என்ன ரெடி பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுக்க போகிறேன். அதனால் வந்து சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உரித்து எடுத்துக்கலாம். நான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து உரித்து ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், இதுதான் வந்து மெயினான காரம். நம்ம இதில் வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. அந்த மிளகாய் கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டால் நமக்கு இந்த மாதிரி நல்லா பவுடராக கிடச்சிரும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. இப்போ இது கூட நம்ம ஆறுன அந்த புளிச்சக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப மழமழன்னு அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரே முறை போட்டாலும் மிக்ஸில் சரியாக கிரெயின் ஆகாது, ஏன்னா தண்ணி ஊற்றாததுனால. ரெண்டு முறையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு எடுத்துட்டேன். இப்போ வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதில் வந்து நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் எண்ணெய் அது இழுத்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் 1 வீக் கூட வச்சுக்கலாங்க, வெளியவே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு அது லைட்டாக வதங்கின அப்புறமா, நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்ச மிளகாய், உப்பு, இந்த புளிச்சக்கீரை, இதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம தாளிப்பில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கலரி விட்ட அப்புறமா அது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், நமக்கு சூப்பரான கோங்குரா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து புளிச்சக்கீரை துவையலும் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.